வணக்கம்ங்க, நான் உங்கள் வேல்முருகன். நாம இன்னைக்கு ஹீரோ வேல் ஸ்பீக்கிங் சேனல் மூலமா நாம என்ன செய்ய போறோம், சந்தவை செய்ய போறோம். நாம சந்தவை எப்படி செய்யறதுன்னு கிச்சன்ல போய் பார்க்கலாங்க. எங்க அம்மாவும் மனைவியும் செய்யறாங்க. அந்த சந்தவை செய்யறதுக்கு ஏகப்பட்ட வேலைங்க. அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நாமளும் அந்த சந்தவை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், செய்ய செய்ய சாப்பிட்டுக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. சந்தவைக்கு வந்து அரிசி ஒரு கிலோ ஊற வைக்கிறேன். ஒரு மணி நேரம் ஊறுன்னு ஆட்டி சந்தை செய்கிறோம். பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வைக்கிது ஒரு கிலோ. நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. சந்தவைக்கு ஒரு மணி நேரம் ஊறுன்னு ஆட்டிக்கலாம். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அரிசி அம்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டாங்க, நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிக்கலாம். போட்டோடனே பாருங்க, முக்கால்வாசி ஆட்டிடுச்சு. நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சில நிமிடங்கள் கழித்து நல்லா நைஸாக ஆட்டிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாவு. மாவெல்லாம் வலித்து எடுத்துக்கிட்டேங்க. நம்ம போய் சந்தம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, மாவு நல்லா நைஸ் ஆட்டியாச்சு. சரிங்க, நாம் வந்து சந்தவைக்கு மாவெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் ஆட்டி வச்சுட்டோம். இப்போ சந்தவை செய்ய போகிறோம். சந்தவைக்கு நாம் வந்து இட்லி சட்டி எடுத்து வச்சு நம்ம இட்லி எப்படி வேக வைக்க போகிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இது வந்து சந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஈரோடு சைடு எல்லாமே வந்து நாங்கள் சந்தவைன்னு தான் சொல்லுவோம். அந்த சந்தவையை வேறு எது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சட்னி செய்ய போகிறோம். சட்னிக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சின்ன தேங்காயை ரெண்டு மூடி எடுத்துருக்குறோம். பொட்டுக்கடல 100 கிராம் எடுத்துருக்கோம். கட்டை வேலை சைஸ் இஞ்சி எடுத்துருக்கோம். சட்னிக்கு கடுகு தாளிப்புக்கு போகிறதுக்கு 1 டீஸ்பூன் போட போகிறோம். உப்பு தேவையான அளவு போட போகிறோம். கடலெண்ணெய் 50 ml ஊற்றிக்க போகிறோம். கறிப்பிலை கொத்து 1-5 கொத்து போட்டு போகிறோம். பச்சை மிளகா 10 எடுத்துக்க போகிறோம். இது வந்து சட்னி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பொருளும் எடுத்துட்டோம். இது கூட இன்னொன்று சேர்த்து சாப்பிட்லாங்க. அதாவது தேங்காய் பால்லேயும் சாப்பிடுவாங்க. அதை விட நாட்டு சர்க்கரையில் பழம் 10 பிச்சு போட்டு சர்க்கரை 200 கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை ரெண்டும் பிசைஞ்சு பஞ்சாமிரதம் பண்ணி அந்த பஞ்சாமிரத்தை கூட சாப்பிட்டோம்னா இது ரெண்டுக்கு பயங்கர காம்படிஷனாக இருக்கும். இன்னொரு மாதிரியே செய்யலாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்னி ஒன்று செய்கிறோம், இது செய்கிறோம், தேங்காய் பாலில் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று தக்காளி போட்டு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து பஞ்சாமிரத்துலேயும் தேங்காய் பால்லையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னிலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு சந்தவை ரெடி பண்ணுறதுக்கு இட்லி சொல்லலாம். ஃபஸ்ட்டு சந்தவைக்கு பழத்தை பஞ்சாதாரம் ரெடி பண்ணுறோம். பழம் பிடி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாமாங்க. கட் பண்ணி அப்படி சர்க்கரை போட்டு பஞ்சாதாரம் அப்படி செஞ்சு எடுத்துக்கலாங்க. பழம் கட் பண்ணி வச்சுங்க. இப்போ கொட்டி நாட்டு சர்க்கரை கொட்டி கையை விடாத அப்படியே கிளறி பஞ்சாதாரம் வந்து செஞ்சுக்கிறோம். பஞ்சாதாரம் ரெடி. நாம் போய் சட்னி ஆட்ட போகிறோங்க. இஞ்சி கட் பண்ணி போட்டுங்க ஆட்டுறதுக்கு. தோண்டி வச்ச தேங்காயிங்க அதுவும் போட்டுதுங்க. தேங்காயை ஆட்டிக்கிட்டு அப்புறம் இருக்கிற கடலை போட்டுக்கலாம், மிளகா போட்டுக்கலாம். மிளகா, கடலை, உப்பு தேவையான அளவு. செக்கில் ஆட்டுற சட்னி நல்லா நொறு நொறுன்னு வராதுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் செக்கில் ஆட்டுது.
அப்போ நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. நாங்கள் நல்லா நைஸாக ஆட்டி வச்சுங்க. இப்போ நம்ம இதை வலிச்சு எடுத்துக்கிட்டு போய் சட்னி தாளிச்சு விட்டுட்டு சந்தை எப்படி செய்கிறதுன்னு அடுப்பு பற்ற வச்சு மாவு ஊற்ற போகிறேங்க. சந்தை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுதுங்க, கரண்டி காஞ்சிடுச்சு. கடுகு போடுதுங்க, கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடுகு, குளத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்துடுதுங்க. இப்போ கருவேப்பிலை போடுதுங்க. மிளகு சந்தை ரெடி பண்ணலாங்க. சட்னி தாளிச்சாச்சு. சட்னிலாம் ரெடியாம்மா? சட்னிலாம் ஆட்டி எடுத்து வச்சிட்டேன். பழம் சக்கரில் பெஞ்சிட்டிங்களா? ரெடி. நானும் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துட்டோம்மா. இதுக்கு பாதி மட்டும் ஊற்றிக்கலாமா? ஒரு முடிக்கு தேங்காய் பால் எடுத்து வந்துருக்கேன். என்ன பாத்திரத்தில் கலக்கலாம்? ஊத்து. தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்துருக்குதுங்க. அதை வந்து நம்ம அரிசி மாவில் கலக்கி ஊற்றணும்னா இட்லி வந்து பஞ்சாட்டம் வரும், சந்தவை நல்லா கொடி கொடியாக வரும். அதுக்காக தான் தேங்காய் பால் ஊற்றுறது. போதுமாம்மா? ஒரு கொஞ்சம் ஓகே. இப்போ சட்டியை எடுத்து வைக்கலாங்கண்ணே. இதுக்கு சாம்பல்லாம் பூசி ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த நல்லா மாவை நல்லா கலக்கணுங்கண்ணே. அப்போ தான் இந்த இட்லி வந்து பஞ்சாட்டம் வரும். இந்த அம்மா கலக்குறேன். நல்லா கலக்கு. போதுமாம்மா? போதுங்கண்ணா. இந்த மாவு வந்துங்க தூக்கி ஊற்றக்குள்ள நல்லா அப்படியே நூல் மாதிரி மாவு வரணும். அப்போ தான் அந்த இட்லி வந்து சாஃப்டாக வரும். சாஃப்டாக வந்துனா தான் அந்த இது சந்தை வந்து நல்லா கொடி கொடியாக வரும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம கெட்டியை ஊற்றணும்னா இட்லி கெட்டியாக வந்துடும். அந்த சந்தை வந்து கொடி கொடியாக வராது, உதிரி உதிரியாக தான் வரும். நல்லா இருக்காதுங்க. கண்ணு உலகாஞ்சி போச்சு. இட்லி ஊற்றிடலாமாம்மா? ஊற்றிடலாம். அப்படிலாம் வீட்டில் அடிக்கடி சந்தோஷம் செஞ்சிகிட்டு இருப்பீங்களம்மா? அடிக்கடி செய்வோம். ஒரு வீட்டில் நல்ல விசேஷம்னா சந்தோஷம் முதல் செய்வோம். வீடு பால் பொங்கூட்டு முதல்ல சந்தோஷம் செய்யணும். சந்தோஷம் செய்வோம். அது மாதிரி நல்ல விசேஷத்துக்கு சந்தோஷம் செய்யலாம் செய்வோம். ஆசையாக இருந்தாலும் சந்தோஷம் செய்வோம். என்ன அரிசி இட்லிக்கு ஆட்டக்குள்ள மாவு கொஞ்சம் சேர்த்தி ஆட்டினா சந்தோஷம் செஞ்சிடும். இடியாப்பங்கிறாங்களா? அது என்ன இடியாப்பம்? இடியாப்பங்கிறது வேற கண்ணே. அது முறுக்கு பிடியில் புளியறது இடியாப்பம். இது வந்து சந்தவங்கிறது தனி. அப்படியே அதிகமாக சந்தோஷம் செய்யுங்களா இடியாப்பம் செய்யுங்க? நாங்கள் இடியாப்பம்னு செஞ்சதே இல்லை, சந்தவம் தான் செய்வோம். ஏன்னா இடியாப்பம் இடியாப்பங்கிறாங்களே, இடியாப்பம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, சந்தவம்னா தான் தெரியும். அது சந்தவெல்லாம் அன்னைக்கு சந்தவனை வச்ச மாரி நம்ம அன்னைக்கெல்லாம் அரிசியை காய வச்சு பச்சரிசியை தண்ணியில் நல்லா கழிஞ்சு காய வச்சு அதை ஆரிக்கல் அரைச்சி களிக்கிளறி, நம்ம களிக்கிளற மாதிரி களிக்கிளறி அதை முரு இவ்வளோ உயர் இருக்கும் சந்தவனை மரத்தில். அதில் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஆள் உழைக்கி வச்சு அமுத்துவாங்க. அந்தளவுக்கு இறங்காது. ஆனால் இவ்வளோ வளர்த்து சந்தை வரும். வாழைப்பட்டையில் கொடுத்துட்டு எங்களெல்லாம் முடிக்கி விட்ருவாங்க. பார்த்தா இறங்காது அப்படின்னு கதவை சேர்த்திக்கிட்டு இருப்பாங்க. சந்தை இவ்வளோ ஈஸியாக வந்து ஈஸியாக செக்கில் அரிசி ஆட்டணுமா ஊற்றணுமா சந்தை க்ளீனாக நெரிச்சி எடுத்துடுறோம்.
அது ரெண்டு நாளைக்கு கூட இருக்கும்ல? அது ரெண்டு நாளைக்கு கூட இருக்கும். அது என்ன பண்ணாங்க மிச்சா வரத அந்த சந்தம் நெரிக்கிறதுனா ஒரு கூட்டமே குடிக்கும். அதை என்ன பண்ணாங்க மறுபடியும் ரசத்தை வச்சு வச்சுருவாங்க. பழஞ்சக்கரையில் சாப்பிட்டு மறுபடியும் மிச்சரதெல்லாம் எடுத்து ரசத்தில் போட்டு வச்சுருவாங்க. அது வெள்ளை வேட்டி விரிச்சுட்டு வைக்கி பிள்ளை அடியை போட்டு வெள்ளை வேட்டி விரிச்சுட்டு அதில் நெரிசி 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 எடுத்து போட்டுருவாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அப்படியே இருக்கும். சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து ரசத்தில் போட்டுருவாங்க. மைக்கியான ஆள் சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும், துளி கிடையாது. அந்த மாதிரி சந்தோஷம் நெரிப்பாங்க. அப்போது இப்போ வருஷம் ஒருக்க நெரிச்சு இப்போ மாதம் ஒருக்க செட்டு செட்டு நெரிச்சு சாப்பிட்டா ஆம்பளைங்களுக்கு நல்லது சந்தவை அப்படின்னா அப்போல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லும் செய்வாங்க. சில நிமிடங்கள் கழித்து திருப்பணுமா திருப்பினா சம்பிரதாயத்து எல்லாம் தெரிஞ்சுங்க. நீங்கள் கார் ஓட்டுறீங்களா அந்த மாதிரி இது ஓட்டினீங்கன்னா ஒரே பக்கம் திருப்பினீங்கன்னா சம்பிரதாயம். அப்படியே வச்சு அமுத்துவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து அமுத்துவாங்க. நானே பார்த்துருக்குறேன் சந்தை சயமாக விடவே மாட்டாங்க. கரெக்டாக சந்தை வராது அந்த மாதிரி கொடி கொடியாக கண்ணுபட்டு போயிருமாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பஞ்சாமிரதம் அதெல்லாம் ரெடியா இருக்கு. தேங்காய் பால் சட்னி எல்லாம் ரெடியா இருக்கு. உட்காந்து ஒரு புடி பிடிச்ச வேண்டியதான். சரிங்க, நாம் எதிர்பார்த்த மாதிரி சந்தவை ரெடி பண்ணியாச்சு. சந்தவை களி இட்லியில் செஞ்சு சந்தவை களி ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம போட்டிருக்கிறோம். இது வேலை அதிகமாக, இந்த நெரிக்கிறதெல்லாம் வேலை அதிகம். வாழைப்பட்டையில் நெரிச்சு இலையில் போட்டு உக்காந்தாச்சு ஜம்மனு சாப்பிட்டு பார்க்குறோம். அதுக்கு மூணு விதமான சுவையாக இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதம் அதிகமா ரைட்டு. இது சாப்பிட்டு பார்த்துருவோம். ஈருமா ஈருமா பஞ்சாமிரம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபோனை டெஸ்ட் பண்ணிடுவோம் எது நல்லா இருந்தோம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் சட்னி சட்னி நல்லா பச்சை மிளகா போட்டு சட்னி ஆட்டி வச்சிருக்கு. சட்னி வெரி வெரி சூப்பர். சக்கரை போட்டு தேங்காய் பால் அடிச்சு வச்சிருக்கு. இதில் அப்படியே நினச்சி சாப்பிட்டு பார்த்துருவோம். வா எப்படி இருக்கு டேஸ்ட்டு? வெரி சூப்பருங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. மூணுமே
ஒவ்வொரு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லைங்களா, இது செஞ்சாச்சு. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் பண்ணலாம். பச்சை மிளகாய் போட்டு, தக்காளி போட்டு, தாளித்து, இந்த சந்தவை போட்டு கலரி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய டைமு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ சாப்பிட்டது எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. இப்போ நீ சாப்பிட்டு பார்க்கலையா? நீ சாப்பிட்டா சரி, தட்டில் போட்டு பார்த்துக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன், வீட்டில் சாப்பிட்டு போகிறாங்க, நல்லாயிருக்கு. இன்னும் அவங்க சட்னி சாப்பிட்டு பார்க்கல, சட்னி சாப்பிட்டு பார்த்துரு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கிற ரெசிபி, பழைய காலத்து ரெசிபி. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம், செஞ்சு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பழைய ரெசிபி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம். எப்படி இருக்குது சட்னி? சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா பச்சை மிளகாய் காரமாக போட்டு சட்னி அம்மா செஞ்சுருக்கேன். செக்கில் ஆட்டியிருக்கேன், அதுதான் டேஸ்ட். செக்கில் ஆட்டினா தான் டேஸ்ட்டு. வாழைப்பழமும் வந்து ரஸ்தாளி பழம் போட்டுக்கலாம், இல்லை தேன் வாழைப்பழம் போட்டுக்கலாம். சாம்பல் வாழைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு செஞ்சிங்கன்னா, நாட்டு சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா பஞ்சாமரம் மாதிரி இருக்கும். பழனி பஞ்சாமரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். ஏலக்காய் போடுவாங்க, நான் ஏலக்காய் போடல. ஏலக்காய் போட்டால் பஞ்சாமிரதமாகவும், ஏலக்காய் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏலக்காய், பேரிச்சம்பழம், கல்கண்டு, இதை தேன்லாம் ஊற்றுனாங்கன்னா பஞ்சாமிரதம் ஆயிரும். நம்ம பஞ்சாமிரதம் இல்லாமல் வெறும் நாட்டு சர்க்கரை பழம் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு பழைய காலத்து ரெசிபியாக பார்க்கலாங்க. ரைட், அதுவரை நன்றி, வணக்கம். ஹீரோ வேல்ஸ் குக்கிங் வேல்முருகன், நன்றி, வணக்கம். கோமதி வேல்முருகன், நன்றி, வணக்கம். பழனிமா, நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கங்க.